ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஒரு பக்கம் வரணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முஸ்லீமை கொண்டு வந்து இப்ப முன்னாடி நிறுத்தினா தான் எல்லாரும் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, மகாராஷ்டிரா பிரச்சனையை மறந்துடுவான், பேசிய ஊழல் பிரச்சனையை மறந்துடுவான், ராகுல் காந்தியினுடைய நடைபாதை அதனால நடக்கக்கூடிய நன்மைகள் அதையெல்லாம் மறந்துடுவான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனை அதை எல்லாத்தையும் மறந்துடுவான், எல்லாரும் வந்து எதை நோக்கி போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னா, அவன் முஸ்லீம் நாம ஹிந்து அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவான், போலரைசேஷன் நடந்தது. இந்த போலரைசேஷனை கொண்டு வருவதற்கு என்ன செய்யறது, ஹிஜாப்னு ஒரு பிரச்சனை வந்து கிளப்பணும், அந்த பிரச்சனை வந்து பெருசாச்சு, அதில் கொஞ்சம் நம்ம பண்ணோம், அதற்கு பிறகு அது கொஞ்சம் அடங்கிடுச்சு, ஏன்னா இப்போ பழசாயிடுச்சு, மேட்டர் பழசாயிடுச்சு, மக்கள் ஒரே விஷயத்துக்கு முன்னால் பேசிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அப்போ அடுத்த பிரச்சனையை கிளப்பி விடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த ஹலால் பிரச்சனையை வந்து கிளப்பி விடுறாங்க. கிளப்பி விடுவதன் மூலமாக இன்னும் 6 மாசத்துல தேர்தல் இருக்காங்க, மே மாசத்துல தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்போ அதை பேசினா தான், இதை இப்போ சட்டசபையில கொண்டு வந்து தாக்கல் செஞ்சா தான், அதை வந்து எதிர்த்து காங்கிரஸ் பேசக்கூடிய நேரத்தில் தங்களுக்கான ஓட்டுக்களை வந்து அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து இந்த பிஜேபி வந்து செய்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தினந்தோறும் பல செய்திகளையும் அதன் பின்னர் உள்ள அரசியலையும் அதன் பின்னணியையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 2 நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு செய்தி, கர்நாடகாவை சார்ந்த ஒரு எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று அழைக்கப்படக்கூடிய என் ரவிக்குமார் என்பவர் ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்கிறார். பொதுவாக அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எம்எல்சி என்கின்ற பதவி வந்து அரசாங்கம் நியமித்து அதில் வரக்கூடியவர்கள். ஒரு காலத்தில் இங்கேயும் வந்து எம்எல்சி என்கின்ற ஒரு விஷயம் இருந்தது தமிழகத்திலையும், அதற்கு பிறகு அது எம்எல்சி என்று நீக்கப்பட்டு சட்ட மேலவை, சட்ட பேரவை என்று 2 அவைகள் இருந்துச்சு. அதில் சட்ட மேலவை என்பது கலைக்கப்பட்டு சட்டப்பேரவை மட்டும் இருக்குது. இந்த சட்ட மேலவையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் யார் நியமிப்பார்கள் என்று சொன்னால், அந்தன்ற ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நியமிப்பார்கள். அது பொதுவாக வந்து அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களுடைய சித்தாந்தத்தில் உள்ளவர்களை அதில் நியமித்துக் கொள்வார்கள். மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இல்லை. இப்படி ஒரு ரவிக்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்எல்சி ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்வது என்னவென்றால், ஹலால் உணவுகளை புறக்கணியுங்கள், ஹலால் உறவுகளை தடை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். இது வந்து அடிப்படையிலேயே ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாதமாக இருக்கிறது. அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தால் அவர்கள் செய்வது என்பது சிறுபிள்ளைத்தனமானது, ஆனால் இதனுடைய விளைவுகள் என்பது பாரதூரமானது. இதில் யாரை அவர்கள் எதிரியாக்க நினைக்கிறார்கள், யாரை மக்கள் மத்தியில் எதிரியாக காட்ட நினைக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்களை. வழக்கம் போல வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை 2 பிளப்பதன் மூலமாக தங்களுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தில் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுகின்றது. வழக்கம் போல நாம் இந்த குற்றச்சாட்டை சொல்லி கடந்து போவதில்லை, அது சம்பந்தமான பதிலையும் தான் சொல்ல இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயம் பேசப்படுகிறது என்பதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தருணத்தில் பாரத் ஜோதா யாத்ரா என்கின்ற ஒரு நடைப்பயணத்தை ராகுல் காந்தி அவர்கள் நடக்க ஆரம்பித்து பெரிய அளவில் அது வந்து வெற்றி பெற்று இருக்கின்றது. நாம் எந்த அரசியல் கட்சியும் ஆதரிப்பவர்களை ஆதரித்து பேசுபவர்கள் இல்லை, ஆனால் மக்கள் மத்தியில் ஒற்றுமை யாத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த யாத்திரை என்பது பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறது. ஆரம்பத்தில் தமிழகத்தில் தொடங்கிய போது, தமிழகத்திலிருந்து கேரளா சென்றபோது, கேரளாவில் மக்கள் வெள்ளம் பெரிய அளவிற்கு இருந்த நேரத்தில் வட இந்திய மீடியாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டால், இது சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு தெலுங்கானாக்குள்ளே அது நுழையும் போது, கர்நாடகாவுக்குள்ளே அது நுழையும் போது, அதில் இருந்த கூட்டம் இருந்தது, அது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டால், தெற்கில் சவுத் இந்தியாவில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அதை கடந்து அவர்கள் இன்னைக்கு ராஜஸ்தான் போயிருக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தை தொற்றிருப்பதாக தெரிகிறது. எல்லா இடங்களிலும் பிரம்மாண்டமான கூட்டம், ஏராளமான மக்கள் அவர்கள் பின்னாடி பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். பல பிரபலங்கள் அவர்களோடு, ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கின்றது. பெரிய பாக்ஸர் என்று சொல்லப்படக்கூடிய விஜயேந்திர சிங் என்பவர் கலந்து கொள்கிறார். சினிமாவில் இருக்கக்கூடிய ஸ்வரா பாஸ்கர் என்று சொல்லக்கூடியவங்க வந்து கலந்து கொள்கிறாங்க. ரகுராம் ஆனந்த் ஆகிய ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர் அவரோடு வந்து கலந்து கொள்கின்றார். மக்கள் மத்தியில் வந்து காமெடி செய்து பரிச்சயமான ஒரு நபர் பெரிய அளவில் வந்து அவரும் கலந்து கொள்கிறார்.
அதே மாதிரி வந்து இராணுவ வீரர்கள் கலந்து கொள்கின்றார்கள், பெரிய பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள், அரசியலை கடந்து பல அரசியல்வாதிகள் கலந்து கொள்கின்றார்கள். அப்போ வந்து அந்த யாத்திரையில் வந்து பொதுவான மக்கள் வந்து நிறைய பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. கூட்டம் வந்து எண்ணிலடங்காத கணக்கு எடுக்க முடியாத அளவிற்கு, காங்கிரஸே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கி கூட்டம் இருக்கிறது தான் உண்மையாக இருக்கு. காங்கிரஸ் இவ்வளவு பெரிய அளவிற்கு இந்த இது போகும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்களான்னு சொல்லி தெரியல. இந்தியாவில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனால் அதை தாண்டி பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு சூழலில், எதிரிகளாக இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு அது வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதனால தான் குஜராத்திலேயே கடந்து குஜராத்திலேயே பல நாட்கள் பிரச்சாரம் செய்து பல இடங்களில் கள்ள ஓட்டுக்கள் எல்லாம் போட முயற்சித்து 51% ஓட்டுக்களை பெற்றிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவுக்கு செல்ல வேண்டிய ப்ராஜெக்டுகளை எல்லாம் குஜராத்துக்கு மாற்றி விட்டு 500,000,000,000 முதலீடுகளை ஒரு சில நாட்களில் அங்கே முதலீடு செய்து பல புதிய திட்டங்களை திறந்து வைத்து, ஓட்டு எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்த காரணத்தினால் அந்த இடத்தில் வந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தேர்தலில் கூட பல முறைகேடுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தால் விசாரிக்கப்பட போவது இல்லை. ஆக மொத்தம் குஜராத்தில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் பெரிய பகிரத முயற்சியெல்லாம் அவர்கள் வந்து செய்தார்கள். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகியிருக்குதுன்னு சொல்லி கேட்டால், வெறுப்பு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு புதிய விஷயத்தை கிளப்பி விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு வளர்ச்சியை சொல்லி நல்ல திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க எல்லாம் தெரியாது. நீங்கள் குஜராத்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், குஜராத் தேர்தலுக்கு முன்னாடி வந்து இலவசங்களை எல்லாம் பற்றி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சில ஹிந்தி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டெல்லியில் வந்து கேஜ்ரிவால் இந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறான்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவங்க குஜராத்தில் போயிட்டு இலவசங்களை தான் அறிவித்தாங்க. அப்போ இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பச்சோந்திகள் என்பதை வந்து உலகம் அறிந்திருக்குது. அதை மக்கள் மத்தியில் அதை மறைக்கணும்னு சொல்லி சொன்னால் எதை செய்யணுமோ அதை தொடர்ச்சியாக அவர்கள் வந்து செய்வார்கள். இன்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், கர்நாடகாவில் ஏராளமான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. கர்நாடகாவில் இன்றைய தினத்தில் அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால், பே சிஎம் என்று சொல்கிற மாதிரி எப்படி வந்து பேடிஎம்னு ஒரு விஷயம் இருக்குமோ, அந்த மாதிரி பே சிஎம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு அங்கே முதலமைச்சர் வந்து கமிஷன் வாங்கி கொண்டு தான் வேலை செய்கிறார் என்கின்ற விஷயத்தை வந்து காங்கிரஸை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் பரப்பி அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போய் சேர்ந்து இருக்கிறது. தேர்தலில் அடுத்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்கின்ற அளவிற்கு சூழல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அங்கே அதை தாண்டி பிஜேபிக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள், பிஜேபிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், எடியூரப்பா வந்து பசவராஜ் பொம்மைக்கு எதிராக அல்லது பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல், ஈஸ்வரப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்டரை வந்து இவர்கள் வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு போக சொன்னாங்க. அதே மாதிரி ஜரிகோலி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சமீபத்தில் வந்து நீக்கியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அவருடைய உதவியாளர் யாரோ வந்து தற்கொலை செய்து கொண்டதனுடைய அடிப்படையில் அவர் வந்து ராஜினாமா செய்தார். அதே மாதிரி வந்து இந்த ஜரிகோலி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் என்ற அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் அவரும் ராஜினாமா செய்தார். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை திரும்ப அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள், அதே மாதிரி வந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய அந்த பெல்காம் என்கின்ற பகுதியில் மகாராஷ்டிராவில் போய் அந்த இடத்த வந்து சேப்போன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சமீபத்தில் ஒரு மாணவர் வந்து தாக்கப்பட்டு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனைகளை அவங்களால தீர்க்க முடியாது. ஊழலை அவங்க நிச்சயமாக ஒழிக்க போகிறது இல்லை. ஏன்னா ஊழலில் வளர்ந்த கட்சி தான் அந்த கட்சி, ஊழலில் திளைக்கக்கூடிய கட்சி தான் அந்த கட்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஊழல்வாதிகள் என்று அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் செய்த ஊழல்கள் வெளியே வராமல் பார்த்து கொள்வார்கள். பத்திரிகைகளை முடக்குவதன் மூலமாக, பத்திரிகையாளர்களை வந்து பயமுறுத்துவதன் மூலமாக, பத்திரிகைகளை வாங்குவதன் மூலமாக தங்களை குறித்த செய்திகள் வெளியே வராமல் பார்த்துக் கொள்வார்கள். இவர்கள் நிச்சயமாக ஊழல்வாதிகள், ஊழலை அவர்கள் தடுக்கப் போவது இல்லை. அது அதில் இருக்கக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நடுவில் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லை சம்பந்தமான பிரச்சனை. இப்போ இதில் நாங்கள் ஒரு இன்ச் நிலத்தை கூட விட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் வந்து வீராவேசமாக வந்து பசவராஜ் பூமி வந்து பேசுறாரு. ஆனால் இந்த பிரச்சனை வந்து நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. காவிரி பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட, காவிரி பிரச்சனையில வந்து அந்த பக்கம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியது வந்து பிஜேபி ஆகவும், இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடியது திமுகவும் இருக்கும். அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது வந்து காங்கிரஸ் ஆகவும், இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது அதிமுகவும் இருக்கும். ரெண்டு வேற வேற கட்சிகள். ஆனால் இன்னைக்கு
பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகாவில் எப்படி பிஜேபி ஆண்டு கொண்டிருக்குதோ அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவிலையும் பிஜேபி தான் ஆண்டு கொண்டு இருக்குது. இன்னைக்கு அங்கே வந்து ஷிண்டேன்னு ஒருத்தர் வந்து இருக்கிறார்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒரு சும்மா ஒரு பொம்மையாகத்தான் இருக்கிறார். உண்மையாக அங்கே வந்து ஆண்டு கொண்டிருப்பது வந்து ஃபட்னாவிஸ் தான் என்பது உலகத்துக்கே தெரியும். அப்போ பிஜேபி தான் கர்நாடகாவிலும் ஆண்டு கொண்டு இருக்கிறது, மகாராஷ்டிராவிலும் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து விட முடியும். ஆனால் இவர்கள் தீர்க்கப் போவதில்லை, தீர்க்க இவர்களால் முடியாது. ஏனென்றால் ரெண்டு பக்கமும் ஓட்டு வாங்கணும் என்பதற்காக இந்த பிரச்சனைகள் வந்து அவர் வளர்ப்பார்கள். அப்போ இந்த மாதிரி ஊழல் பிரச்சனை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய இந்த பிரச்சாரம், இந்த பயணம் வந்து பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் வரவேற்பை அது பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், மூன்றாவதாக இந்த எல்லை பிரச்சனை வந்து பெரிய அளவில் பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு நேரத்தில், நான்காவதாக தங்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்கள் தங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நேரத்தில், பிஎஸ் எடியூரப்பா வந்து இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நேரத்தில், இவர்களை எல்லாம் சமாளித்து ஜெயிக்கணும்னா ஒரு பொது எதிரியை இப்போ உலகத்தில் மக்கள் முன்னாடி காட்டணும். இப்போ யார் அந்த பொது எதிரி? எல்லாரும் எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒட்டு மொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஒரு பக்கம் வரணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், முஸ்லீமை கொண்டு வந்து இப்போ முன்னாடி நிறுத்தினா தான் எல்லாரும் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் மகாராஷ்டிரா பிரச்சனையை மறந்துடுவான், பேசிய ஊழல் பிரச்சனையை மறந்துடுவான், ராகுல் காந்தியினுடைய நடைபாதை அதனால் நடக்கக்கூடிய நன்மைகள் அதையெல்லாம் மறந்துடுவான், இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனை அதை எல்லாத்தையும் மறந்துடுவான், எல்லாரும் வந்து எதை நோக்கி போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் முஸ்லீம் நாம் ஹிந்து அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவான், போலரைசேஷன் நடந்துடும். இப்போ இந்த போலரைசேஷனை கொண்டு வருவதற்கு என்ன செய்யறது? ஹிஜாப்னு ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பணும், அந்த பிரச்சனை வந்து பெருசாச்சு, அதில் கொஞ்சம் நம்ம பண்ணோம், அதற்கு பிறகு அது கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஏன்னா இப்போ பழசை அடிச்சில மேட்ரு பழசை அடிச்சில மக்கள் ஒரே விஷயத்தை திரும்பினால் பேசிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அப்போ அடுத்த பிரச்சனையை கிளப்பி விடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த ஹலால் பிரச்சனையை வந்து கிளப்பி விடுறாங்க. கிளப்பி விடுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் வந்து இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் இருக்காங்க, மே மாதத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்போ அதை பேசினா தான், இதை இப்போ சட்டசபையில் கொண்டு வந்து தாக்கல் செஞ்சா தான், அதை வந்து எதிர்த்து காங்கிரஸ் பேசக்கூடிய நேரத்தில் தங்களுக்கான ஓட்டுக்களை வந்து அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து இந்த பிஜேபி வந்து செய்கிறது. இப்போ நாம இதுல ஹலால் என்கின்ற ஒரு விஷயத்தையும், இந்த ஹலாலை தடை செய்யணும், ஹலாலை வந்து பேன் பண்ணணும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சிறுபிள்ளைத்தனமானதுன்னு ஏன் நாம வந்து சொல்றோம்னு சொல்லி கேட்டா, இது வந்து ஹலால்னா என்ன என்பதை புரியாதவர்கள் அதை வந்து ஒரு ஒரு அரபு வார்த்தையை உலகத்துல வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தையை போன்று காமிக்கிறதுனால வரக்கூடிய வினை. ஹலால் அப்படின்னா என்ன? ஹலால்னா அனுமதிக்கப்பட்டது, ஹலால்னா அனுமதிக்கப்பட்டது, அது ஒரு அரபு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? அனுமதிக்கப்பட்டது உணவு, அனுமதிக்கப்பட்ட உணவு. அனுமதிக்கப்பட்ட உணவுனா என்ன? பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒரு இறைச்சியை அவர்கள் உண்ண வேண்டும் என்றால் அந்த இறைச்சி இந்த ஹலால் முறைப்படி, அதாவது வந்து அனுமதிக்கப்பட்ட முறைப்படி அந்த பிராணியானது கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பிராணி என்பது கொல்லப்படக்கூடிய முறை எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டால், இந்த பிராணி கூரிய ஒரு ஆயுதம் தான் பயன்படுத்தப்படணும், எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்க கூடாது. அந்த பிராணியினுடைய முன்னாடி வைத்து அறுக்கக்கூடிய அந்த பொருளை கூர்திட்ட கூடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயுதத்தை கத்தியை அந்த பிராணியின் முன்னாடி வச்சு நன்றாக கூர்திட்டுவதன் மூலமாக எத்தனை தடவை அந்த பிராணியை நீங்கள் கொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்குறாங்க. அப்போ அந்த பிராணிக்கு முன்னாடி வைத்து அந்த பொருளை வந்து கூர்திட்ட கூடாது. ஆயுதம் வந்து ரொம்ப கூர்மையானதாக வந்து இருக்கணும். அதை அதனுடைய கழுத்துப்புறத்தில், அதனுடைய கழுத்துப்புறத்தில் அந்த நல்ல ஆழமாக அறுக்கிற மாதிரி ரொம்ப போட்டு கூர்திட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது, டக்குன்னு வந்து அந்த மூச்சுக்குள்ளையும் துரண்டுக்குள்ளையும் சேர்த்து அறுக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி அறுத்துடணும். அப்படி அறுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் முழுமையாக வெளியேறும். அதற்கு ஏற்படக்கூடிய வலி என்பது மிக குறைவானதாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய ரத்தமும் முழுமையாக வெளியேறும், அதனுடைய வலி என்பதும் மூளைக்கு செல்லாது, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளும் முழுமையாக அதனால் துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த முறைதான் வலியை மிக குறைவாக ஒரு பிராணிக்கு கொடுக்கக்கூடிய முறை. அதாவது நாம வந்து இறைச்சியை உண்பவர்கள், இறைச்சியை உண்ண வேண்டும் என்று விரும்புபவர்கள், இறைச்சி உணவு அறிவியல் ரீதியாக தேவை என்று கருதக்கூடியவர்கள், அந்த விலங்கை எல்லை மீறி துன்புறுத்தி கொடூரமான முறையில் கொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இறைச்சிக்காக அந்த பிராணி அறுக்கப்பட்டாலும் கூட அதை கூட அறுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது என்பதுதான் இந்த ஹலால் என்கின்ற ஒரு முறை. இந்த விஷயம் வந்து யாருக்கு பாதகமாக இப்போ இருக்குது? இதை செய்வதனால யாருக்கு என்ன நடந்துடுச்சு? இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லி அறுப்பாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அறுப்பாங்க. அதாவது இறைவனின் பெயரால், இறைவனே பெரியவன். இந்த வார்த்தையில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது?
பொதுவாக வந்து பிஜேபிக்காரர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து 33 கோடி தேவர்களையும் வணங்குறோம், எங்களுக்கு வந்து உங்களுடைய கடவுளையும் சேர்த்து எடுத்துக்கிறது, இயேசுவையும் சேர்த்து எடுத்துக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனையாகி பிடிச்சிப்போம்? அப்போ நீங்கள் தேவையில்லாமல் இப்போ வேணும்னு அரசியலைத்தான் நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட யாரையும் எந்த ஒரு கடவுள் இறைவன் என்கின்ற விஷயத்தை தான் அது வந்து சொல்கிறது. கடவுளின் பெயரால் கடவுள் பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், இதை இந்த விஷயத்தை வந்து சொல்லி அறுக்கக்கூடிய ஒரு முறை. இப்போ ஒரு பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஹிந்து சகோதரர் நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் காடையில் அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன, அவர் வந்து ஒரு முருக பக்தராக இருந்தால் தன்னுடைய முருகக்கு வந்து 2 கை கூப்பி வணங்கிட்டு தான் வந்து அடுப்பையே வந்து பத்த ஆரம்பிப்பார். அவர் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வைணவ பிரிவை சார்ந்தவராக வந்து அவர் இருந்தால் அவர் வெங்கடாச்சலபதியோ பெருமாளையோ அவர் கும்பிட்டு தான் வந்து அவர் ஆரம்பிப்பார். அப்போ அவர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேற கடவுளை கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அங்கே சொல்ல போகிறது இல்லையே. அங்கே முஸ்லீம்கள் போய் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. வெஜிடேரியன் ஹோட்டல்னு போடலாம். பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்னா என்ன? சரி, பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்னு சொல்லி போடுறீங்க. பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் இஸ்லாமியர்கள் நிறைய உணவுத்தானே செய்கிறாங்க. அப்போ அது பிரச்சனை இல்லை. அப்புறம் அசைவம் சாப்பிடக்கூடியவருக்கு ஒரு சைவ உணவை சாப்பிடுவது எப்படி பிரச்சனை இல்லையோ அப்படி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் வந்து இது இருக்குது. இந்த விஷயத்தை வைத்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்கள் வந்து திட்டமிட்டு செய்யப்படுகின்றது. இந்த மாதிரி வந்து ஹலாலான முறையில் அறுக்கக்கூடிய உணவைத்தான் உங்களுடைய ஆட்கள் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பெரிய வந்து பொருளாதாரத்தை வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் ஈட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு பில்டப் வந்து கொடுக்குறாரு. இதில் உண்மையிலேயே பொருளாதாரத்தை ஈட்டுவது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அல் கபீர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பீஃப் நிறுவனம் தான். இந்த அல் கபீர் என்கின்ற பீஃப் நிறுவனத்தை நடத்துறது யாரு? உங்களுடைய பிஜேபியை சார்ந்தவர் தானே, ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தான் நடத்துறாரு. கல்ஃபுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பீஃபுகளில், பெரும்பான்மையான பீஃபுகளில் அரபி பெயர்களை போட்டு தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க. ஏற்றுமதி பண்ணக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஜேபியை சார்ந்தவர்களாகத்தான் வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து பீஃபை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீங்களே பீஃப் வந்து ஏற்றுமதி பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்தியா வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருந்துச்சு பீஃப் ஏற்றுமதியில். தொடர்ச்சியாகவே வந்து முதல் 3 இடங்களுக்குள்ள இந்தியா வந்து பீஃப் ஏற்றுமதியில் இருக்குன்னா, அந்த பீஃப் ஏற்றுமதி செய்யக்கூடியதெல்லாம் யார், முஸ்லீம் தான் செஞ்சுட்டு இருக்காங்களா இல்ல நீங்க செய்றீங்களா? புள்ளி விவரங்களை எடுத்து நீங்க போடுங்க, யார் அதிகமாக செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அப்போ நீங்க உங்களுக்கு பணம் வர வேண்டும் என்பதற்காக நீங்க உங்களுடைய கம்பெனியினுடைய பெயரை கூட அல் கபீர் என்று வைத்துக் கொள்வீர்கள், அல் ரசாக் என்று வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு நீங்க பீஃப் ஏற்றுமதி பண்ணுவீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களை பீஃபின் பெயரை சொல்லி பிரிப்பீங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நேரத்தில் ஹலால் சர்டிபிகேஷன் வாங்கி ஒட்டி 100க்கும் அதிகமான நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்வீங்க. இஸ்லாமியர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் அது ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். இந்த முறைப்படி அறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திருப்தி. இதனை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பின்பற்றுறாங்களா இந்த மாதிரியான உணவு உண்ணக்கூடிய முறையை? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகள் வந்து இருக்கு. அதை நீங்கள் மதிக்க வந்து கத்துக்கிறீங்களா என்னன்னு வந்து தெரியல. அதை ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் நீங்கள் வந்து இது பண்றீங்க? நீங்க பண்றதுனால நாங்கள் எந்த விதமான பாதிப்பையும் அடைய போவது இல்லை. நாங்கள் எந்த விதமான காயத்தை, நீங்க உங்களுடைய அரசியலுக்காக பண்ணுகிறீர்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டால் போதுமானது. இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் இதை உணர்ந்து கொண்டால் போதுமானது. இதனால் ஒரு பாதிப்பும் வந்து வரப்போவதில்லை. நீங்கள் ஒரு அரசியலுக்காக இதை பண்ணுறீங்க, இதை என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை கொண்டு வருவதன் மூலமாக கர்நாடக அரசாங்கத்துக்கு 5000 கோடி ரூபாய் அதிக வருமானம் வரும்னு சொல்லி சொல்கிறீங்க. எப்படி அதிக வருமானம் வரும்? அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய கடைகளை எல்லாம் மூடிட்டு, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய கடைகளில் வந்து நீங்கள் கறி வாங்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அதை வைத்து நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியனுடைய பொருளாதாரத்தை முடக்கணும், அவர்களை வந்து காலி பண்ணணும் என்பதற்காக இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறீங்க. இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக ஓட்டுக்களை அறுவடை செய்யணும்னு பார்க்குறீங்க. இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக ஒரு சில முதலாளிகளை வந்து நீங்கள் திருப்திப்படுத்தணும் என்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணவை இவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் என்கின்ற ஏதாவது வந்து ஒரு உலகத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் குறிப்பிட்ட உணவுகளை உண்பது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக, உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக, உங்களால் மிகவும் பாசத்தோடு பார்க்கப்படக்கூடிய யூதர்கள் உண்பது இல்லையா? யூதர்கள் என்பவர்கள் கோஷர் என்று கூடக்கூடிய ஒரு உணவு வகையை வந்து உண்றாங்க. அந்த உணவுகளை மட்டும்தான் அவர்கள் உண்ணுவார்கள். அதில் அவங்க ரொம்ப பர்டிகுலராக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. கோஷர் என்கின்ற உணவு என்ன, கோஷர் என்கின்ற உணவு என்னன்னு சொல்லி கேட்டால், கால் குழம்புகளோடு இருக்கக்கூடிய, கொம்புகளோடு இருக்கக்கூடிய உணவுகள், அந்த மாதிரியான மிருகங்களைத்தான் அறுத்து உண்ணணும். அவங்களும் பன்றி சாப்பிட மாட்டாங்க, அவங்களும் வந்து முயல் சாப்பிட மாட்டாங்க. பன்றி சாப்பிட மாட்டாங்க, முயல் சாப்பிட மாட்டாங்க, சில விலங்குகள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க உதாரணத்துக்கு ஆடோ மாடோ அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்டால், ஆடையும் மாட்டையும் ஏறக்குறைய இப்போ சொன்ன அதே முறைப்படி தான் அறுத்து தான் அவர்களும் உண்ணணும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு படி மேலே போய் அந்த மிருகத்தினுடைய முன்கால் பகுதி, அதாவது வயிற்று பகுதியிலேருந்து முன்னாடி, அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய எந்த கறியும் சாப்பிட மாட்டாங்க. முன்பகுதியில் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க.
அந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த மிருகத்தினுடைய பால் ஐட்டத்தையோ டைரி ஐட்டத்தையோ சாப்பிடணும். உதாரணத்துக்கு ஒரு மாட்டுக்கறி அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னால், மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடிய ஒரு நேரத்தில் அவங்க வந்து தயிரையோ அல்லது வந்து மூரையோ அல்லது வந்து பாலையோ அல்லது வந்து பாலாடை கட்டியையோ அல்லது பன்னீரையோ அதில் பயன்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி வந்து அவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறாங்க. இந்த கோஷர் முறைப்படி அறுக்கப்பட்ட பிராணியைத்தான் உண்ணணும் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் எங்கே யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே கோஷர் என்கின்ற உணவு வகைகள் வந்து கிடைக்குது. அவங்க அதைத்தான் வாங்கி சாப்பிடக்கூடியவர்களாக வந்து இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட இஸ்ரேலில் வந்து அவங்க வந்து ஒரு விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்தின் போது இந்த கோஷர் வகை உணவுகள் வந்து கொடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் கூட ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. உணவுக்காகவே ராஜினாமாவா? இப்பெல்லாம் ஒரு கேள்வி வரும்ல, உணவுக்காக ராஜினாமா பண்ணலாமா? ஹாஸ்பிட்டலில் ஒரு குறிப்பிட்ட பண்டிகையின் போது கோஷர் அல்லாத வகை உணவுகள் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு சென்ற அரசவையில் இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர், ஒரு பெண் அமைச்சர் ஒருவர் ராஜினாமா கொடுத்துட்டு போனார். உணவுக்காக ஒரு பெண் ராஜினாமா கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அப்போ உணவுகளை வந்து எப்படி முக்கியமாக பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் இப்படி இருக்கான், உணவை பற்றி நிதியமைச்சர் பேசலையா? நான் வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டேன், வெங்காய விலை உயர்ந்து விட்டதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், வெங்காயம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. அப்போ மற்றவர்களுக்கு ஒரு பார்வை, உங்களுக்கு ஒரு பார்வையா, இஸ்லாமியர்களுக்கு வேறு பார்வையா என்கின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே வந்து வருகிறது. அப்போ இந்த ஹலால் மீட்டை பேன் செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு கர்நாடக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் என்பது அவர்களினுடைய அரசியல் விஷயம்தான். இவர்களுக்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த மதம் எப்பேற்பட்ட நிலைக்கு சென்றாலும் இவர்களுக்கு கவலை இல்லை. தாங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பதற்கு மக்களின் உணர்வுகளை, மக்களின் மத நம்பிக்கைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இவர்கள் நடத்திய கோசாலைகளிலேயே ஏராளமான பசுக்கள் இறந்ததையெல்லாம் நாம் வந்து முந்தைய காலங்களில் வந்து பார்த்துருக்கிறோம். இவர்களே பல பசுவை கடத்தி, பல மாடுகளை கடத்தி பக்கத்து மாநிலங்களுக்கு அடிமாட்டாக விற்ற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து பார்த்துருக்கிறோம். அப்போ இவங்க மக்கள் மத்தியில் போயிட்டு ஒரு பிரச்சாரத்தையும், உள்ளே வந்து வேற ஒரு வாழ்க்கையும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் கர்நாடகமும் விதிவிலக்கில்லை. கர்நாடகம் தான் அதை உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதாக இன்றைக்கு வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த 6 மாதங்களில் வர இருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்று நம்புகிறோம். வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு உதவி புரிவானாக. வாஹிர் துவான், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.